தமிழீழ போராட்டம், தமிழீழ விடுதலை வரலாறு, தமிழீழ போர்க்களம், இந்த மாதிரி செய்திகள்லேருந்து விலகி ரொம்ப தூரம் வந்துட்டேன். நான் திரும்பி அதுக்குள்ளே போகக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற களம் அது. ஏன்னா என் மனசை வந்து அவ்வளோ தூரம் வேதனைப்படுத்தின ஒரு நிகழ்வு. அதனால் நான் மேதகு ஒன்று கூட நான் பார்க்கலை. ஏன்னா பார்த்தேன்னா மனசு ரொம்ப வேதனைப்படும், திருப்பியும் பழைய நினைவுகளுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதுனால நான் பார்க்கலை. ஆனால் மேதகு இரண்டு நம்ம தம்பி யோகேந்திரன், நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு படம். அதனால் என்னை வலியுறுத்தி வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தாங்க. அப்பவும் சொன்னேன், தம்பி இந்த படமெல்லாம் பார்த்தா எனக்கு மனசு தாங்காது, எனக்கு அதில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும், இந்த வரலாறுலாம் தெரியும், ஆனால் அதை நான் பார்க்க விரும்பலப்பா, திருப்பியும் பழைய நினைவுகளுக்குள்ளே போக விரும்பலை அப்படின்னு சொன்னேன். ஆனால் இல்லைக்கா, நான் முதல் முதல்ல எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா அதே தான், நான் சொன்னது என்ன நடந்ததோ அதே தான் நடந்தது. நான் வந்து கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கேன். தேசிய தலைவரை திரையில் பார்த்த உடனே ஆரம்பிச்சது எனக்கு. அப்புறம் என்னுடைய உணர்வுகளெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நான் சொல்கிறேன் என்னன்னா, இந்த தமிழீழ போராட்ட வரலாறு வீரம் செறிந்த வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு. இது யாராவது எடுத்து சொல்ல தான் வேணும். அந்த படத்திலேயே காட்டுற மாதிரி இப்போ உள்ள தலைமுறை, இந்த கல்லூரி மாணவர்கள், அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. முள்ளிவாய்க்கால் முற்றம் ஒன்று நம்ம ஒரு நினைவு சின்னமாக அமைச்சிருக்காங்க தஞ்சாவூரில். அங்கே போய் தான் இந்த குழந்தைகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இதை போட்டிருக்காங்க அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறேன் படமே, அப்படி தான் ஆரம்பிக்கிறேன். சரியான முறை அதுதான். ஏன்னா இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்போ அந்த வரலாறெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாறு, எங்கே ஆரம்பித்து எங்கே போய் எங்கே நடந்து என்ன நடந்து இன்றைக்கு என்ன இந்த தேதியில் எங்கே வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத கட்டாயமாக யாராவது ஒருத்தர் செய்யணும். இந்த மாதிரி உணவு பூர்வமாக இருக்கிறவங்கெல்லாம் அதை தள்ளி வச்சுட்டு இதையெல்லாம் ஆவணப்படுத்தணும். அப்படி ஆவணப்படுத்தியே தீர்வோம்னு சொல்லி சில தம்பிகள் களத்தில் இறங்கி தங்களுடைய உயிரை கொடுத்து மூச்சை கொடுத்து உழைத்து இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக திரையில் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்முடைய வரலாறு சொல்லக்கூடிய இரண்டாவது கட்டம். இனியும் கட்டம் கட்டமாக சொல்கிறாங்க. மேதகுன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மேதகுங்கிற தலைப்புக்கு ஒரே ஒருத்தர் தான் பொருத்தமாக இருப்பார். மேதகுன்னு சொன்னாலே அது யாருன்னு தெரியும். இப்போ அவரோட வரலாறு சொல்லுதா இது அப்படின்னு சொன்னால், அவரோட வரலாறையும் சொல்கிறதும் ஒன்று தான், தமிழீழ போராட்ட வரலாறை சொல்கிறதும் ஒன்று தான். ஆக மொத்தத்தில் இதை ஆவணப்படுத்துறதுக்காக முயற்சி எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து வைத்து, சரியாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. இது எல்லோருக்கும் கொண்டு போகணும், மீண்டும் ஒரு உணர்வு கிளர்ந்து எழணும். தமிழர்கள் அங்கே எப்படி இருக்காங்க, தமிழக தமிழர்கள் இங்கே நாம் எப்படி உரிமை இழந்து இருக்கிறோம், ரெண்டும் இரட்டை குதிரைகள், நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒன்று அல்ல, ரெண்டும் வேற வேறு தான், ஆனால் ரெண்டும் இரட்டை குதிரைகள். அது தொடர்பாக கூட ஒரு செய்தி அதில் வரும். தில்லி நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத கூட அங்கே வச்சுருப்பாங்க. அது இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை, இந்திரா காந்தி காலத்திலிருந்தே அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நுண்ணரசியலையும் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக சொல்ல போனால் என்னென்னா, தமிழர்கள் நாம் யாருக்கும் எதிரி அல்ல, ஆனால் நம்முடைய உரிமைகளை ஒருவர் பறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க விரும்பி வந்து நமக்கு எதிரிகள் ஆகிறாங்க. அப்போ நம்ம அவங்கள அவங்க மொழியில் தான் கையாள வேண்டியிருக்கு. அதைத்தான் இந்த திரைப்படம் சொல்கிறது, அதைத்தான் மேதகு அவர்களும் சொல்கிறார்கள், அதைத்தான் தமிழீழ போராட்ட வரலாறும் சொல்கிறது. சொல்லப்போகுது, மீண்டும் வருகிறார் மேதகு.